Hi friends, welcome back to my channel. In our channel, we will see a recipe for paneer butter masala. This is chapati, naan, parota, fried rice, all of them apt and combination. Let's see how to do this in the video. இப்போ நான் வந்து ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு கியூப் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து அன்சால்டட் கியூப் பட்டர்ஸு. நீங்கள் வேணும் அப்படின்னா கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ பட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாட்டி நீங்கள் கீ ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆக விட வேணாம். கொஞ்சம் மெல்ட் ஆனோன்னே கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம பேஸ்ட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ ரஃபாக கட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கருகிரும். அப்புறம் பட்டர் வாசம் போய் கீ ஸ்மெல் வந்துடும் அதில். அதனால் நீங்கள் பட்டர் வந்து லைட்டாக மெல்ட் ஆனோடனே ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஓரளவுக்கு வதங்கினோடனே கட் பண்ணி வச்சுருக்க அஞ்சு பெரிய தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமாக ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அஞ்சாறு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ரெண்டு இன்ச்சு இஞ்சியும் ஆறு ஏழு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா வந்து உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி காஷ்மீரி ரெட் சில்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடைசியாக வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆறு ஏழு முந்திரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி ஆட் பண்ணி ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பேனில் வந்து நான் கீ ஊற்றிருக்கேன். நீங்கள் பட்டர் வேணால் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கீ ஊற்றி பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். பன்னீர் வந்து கொஞ்சம் பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடஞ்சிரும் சீக்கிரம். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். பன்னீர் வந்து நீங்கள் அதிகமாக ஃப்ரை பண்ண தேவையில்லை. நம்ம குழம்புல போட்டும் வேக வைக்க தான் போகிறோம். ஸோ லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த ஆனியனை வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வந்து நைஸாக வேணும், ரெஸ்டாரண்ட் கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா நீங்கள் மேங்கோ ஜூஸ் ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும். அதனால் சாஃப்டாக இருக்கும் பல்ப்பு. இப்போ வந்து நான் ஒரு கடாயை வச்சு அதில் வந்து மூணு ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கியூப் வந்து பட்டர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃபுல்லாக பட்டரில் கூட செஞ்சுக்கலாம். பட்டர் லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஹோல் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஹோல் கரம் மசாலாவில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, ரெண்டு பட்டை, நாலு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இலக்காய் ஆட் பண்ண தேவையில்லை. பட்டை வந்து லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி சில்லி பவுடர் வந்து கருகிரும். சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு திப்பி திப்பியாக வேண்டாம்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பேஸ்ட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். வரமிளகாவும் நம்ம காஷ்மீர் ரெட் சில்லியும் போட்டிருக்கோம். அதனால் பார்த்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி. வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து நம்ம தக்காளி அதிகமாக போட்டிருக்கோம். அதோடய டேஸ்ட்டை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து மசாலோட பச்சை வாசலெலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்தூரி மெத்தி இல்லை அப்படின்னு நீங்கள் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் ஆட் பண்ணணும். எனக்கு க்ரீம் கிடைக்கல. அதனால் நான் வந்து நான் பாலாடையும் நல்லா சுண்டை பா காய வச்ச பால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பட்டர் விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம், இல்லாட்டி க்ரீமோடு ஸ்டாப் பண்ணிடலாம். பட்டர் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், அதுக்காக தான் பட்டர் ஆட் பண்ணுறது. ஆர் நீங்கள் ஆப்ஷனல் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.